ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கடவுஜன். இனி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகம்பங்கில் உள்ள ஸ்ரீ சிறுடாங்க இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஒருத்தவங்க காலையில் 7 மணி கடை திறக்கிறாங்க, மத்தியானம் 2:30 மணி தான் சாத்திடுறாங்க. ஆனால் கடையோட ஓட்டம் ஜெய் ஜெய் ஜெயின்னு ஓடுது. என்ன கேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாத்திய தூஜோ பாக்கின்ற கடை தாங்க, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மெனுஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெனுஸ்லாம் இல்லை, செட்டன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த ஐட்டம் ரொம்ப ருசியாக இருக்கிறனால தான் கூட்டம் அளம் போது நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க. சரி, ரொம்ப பேச வேணா, கடைக்கில் போய் அந்த ஐட்டத்தை நேரடியாக பார்த்தலாம். சரி வாங்க. ஓகே காய்ஸ், ஒருவேளை நம்ம ஓட போன அந்த மெனு நம்ம கண்ணு மணிக்கு இருக்குது, ரொம்ப ஜகஜோதியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேடி வந்தது இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலையும் எனக்கு கிடச்சிருச்சு. நம்மகிட்ட என்னென்ன இருக்குமோ ஒன்று சொல்லிடுறேன். மொதல் ஐட்டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீ ரபு ஸ்பெஷலுங்க. இந்த மீ ரபு ஸ்பெஷலில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த சாத்தே தான் ஸ்பெஷல்னால் இந்த சாத்தே கொடுப்பாங்க, 4 குச்சி ஆயாம் சாத்தே. இந்த மீ ரபுஸ் வந்து மீ அண்ட் தென் சில்லி போதுமணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் அந்த கீரை இலத்தலைகளை போட்டிருக்காங்க, டவு கொடுத்துருக்காங்க, முட்டை ஒன்று அவுச்ச முட்டை கொடுத்துருக்காங்க, லீமா கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த மீரபு ஸ்பெஷல் கிடைக்குது. செகண்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிக்கன் சாத்தேங்க. இந்த சைட்டில் வந்து 5 குச்சி வந்து சிக்கன் சாத்தை கொடுப்பாங்க, அதோட அந்த கச்சாங்கோவா ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கூட வந்து வெள்ளிக்கை வெட்டி கொடுக்குறாங்க. அதோட இந்த கடையில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த தண்ணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரா பண்டுங் லைச்சி ஐஸுங்க, ரெண்டு கலருங்க, கீழே பால் மேலே சோப்பு கலர் ரெண்டும் கலந்துருக்கு. இது நம்ம கிடைக்க போகிறோம். இந்த 3 விதமான மெனுஸ் தான் நம்ம இந்த கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அயாம் சாத்தியை டச் பண்ணுவோம். ஸோ இதோட அந்த கலரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்குது, அழகாக பார்க்கவே ஜூஸியாக இருக்குது, கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுவோம். வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு இந்த டேஸ்ட் புரியும். செம்ம காய்ஸ், ரொம்பவே இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு டெம்டிங்காக இருக்குது. வந்து நீங்கள் டேஸ்ட்டை வச்சு ஒரு குச்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை உள்ளுக்குள்ள அந்த இறச்சி, ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தியக்குள்ள வந்து சில சில அந்த குட்டி குட்டி போன்ஸ் கூட ஸ்டக் ஆகிட்டு இருக்கும், நம்ம கடிக்கிறப்போ அது மட்டும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குனு இருக்கும். இது அந்தலாம் கிடையாது. அந்த சிக்கனை நல்லா க்ளீனாக அந்த இறச்சி மட்டும் சாத்தியக்குள்ள வச்சுருக்காங்க, அண்ட் தென் கரெக்டான அந்த பதத்தில் அவங்க வந்து அந்த சாத்திய பண்ணி நம்மளுக்கு தராங்க. அந்த பிபிக்கு மாதிரி பண்ணி இது அவங்க கொடுத்த அந்த கச்சை குவாக்குள்ளே டிப் அடித்து சாப்பிடுவோம். காய்ஸ், இந்த கச்சங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல டேஸ்ட் பண்ணாத ஒரு ஃபீல் நாங்கள் பார்த்தேன். என்னென்னா ஸ்பைசினஸ், இந்த கச்சங்கோவில் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்குது. ஸோ இந்த சாத்தையோட அந்த ஸ்பைசினஸ் அந்த கச்சங்கோ ஆடும்போது நல்ல ஒரு பேக்கேஜாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து மீரபுஸ் வருவோம். அந்த ஆயம் சாத்தையை அழகாக டேஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளை தெரிய பங்கம் பண்ணுது அதோடய டேஸ்ட்டு, ரொம்பவே ருசிங்க அந்த சிக்கனு. அடுத்தது செட் என்ன பார்த்தீங்கன்னா, மீ ரபு ஸ்பெஷலு. அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த அந்த சீரப் பட்டும் லைச்சி ஐஸ் இருக்குல்ல, கண்ணுக்கு கவர்ச்சி ரெண்டு கலரில் நம்மளை வச்சு ஒரு ஒரு பயம் காட்டுது. இதை டேஸ்ட் பண்ணுவோம். காய்ஸ், மணி 12 ஆக போகுது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அந்த மாதிரி வேலையில் இந்த மாதிரி ஒரு தண்ணி குடிக்கும் போது எவ்வளோ இதமாக இருக்கும் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். செம்ம காய்ஸ், பண்டவுனாலே அதுக்கு தனியான அந்த ஒரு மில்கி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த பால் டேஸ்ட்டில் கிடைக்குது. அண்ட் தென் இந்த பண்டவங்க எனக்கு என்ன ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, லைச்சி சூப்பராக இருக்குங்க. இந்த பண்டவுக்கும் லைச்சிக்கும் சும்மா அப்படியே வேறு உலகத்துக்கு கொண்டு போகுது. இப்போ என்ன பண்ணுவோம்,
இந்த மீ ரெபோஸ் ஸ்பெஷலாக டேஸ்ட் பண்ணுவோம். இந்த மீ ரெபோஸில் பார்த்தீங்கன்னா வந்து மீ கொடுக்குறாங்க, அண்ட் தென் அந்த சில்லி போத்தம் பண்ணி தராங்க, சையோர் போட்டிருக்காங்க, தவ் இருக்குது, முட்டையும் கொடுக்குறாங்க, அண்ட் தென் புளிப்புக்காக அவங்க லீமா கொடுக்குறாங்க. இது ஸ்பெஷல்ன்றனால இதில் நாலு சிக்கன் சத்தி வச்சுருக்காங்க மேலே குவாவோட. என்னைக்கா மீ ரெபோஸ் வந்து நல்லா கிண்டி தான் சாப்பிடணும், அப்போ தான் அதில் உள்ள தவ் எல்லாமே அப்படியே மர்ஜ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த லீமாவை கொஞ்சம் எடுத்து புளிஞ்சுக்குவோம், அப்போ கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக கிடைக்கும்ல. கேஸ் மீதிர பூசை டேஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல அந்த முட்டையை கொஞ்சம் அழகாக வெட்டிக்குவோம். வெட்டிக்கிட்டு எடுத்தாச்சு அந்த முட்டையை அழகாக வச்சுட்டு அப்படியே அவங்க கொடுத்த தவையும் அழகாக மேலே வச்சுட்டு இந்த மீயோடு சேர்த்து இந்த மீர பூசை அழகாக அள்ளி குத்தி எடுத்து இங்கே மீர பூசை வந்து கரெக்டான பாசாராக இருக்குது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசாவாக இருக்கும், ஏன்னா அதை தண்ணி இந்த கறியை கூட ஊற்றிருப்பாங்க. பாசார் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் சூடு லெவல் வந்து நல்லா பதமாக இருக்குது. அண்ட் தென் அவங்க அந்த போட்டிருக்காங்க முட்டை அந்த தவெல்லாம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இது ஸ்பெஷல் இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் சாதி கொடுத்துருப்பாங்க. காய்ஸ் இன்றைக்கி தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு, மீ ரெபோஸ்க்கும் ஃப்ராத்தைக்கும் நல்ல ஒரு கொம்போ தான், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது காய். அண்ட் தென் ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பைசி லெவலில் மிளகா போட்டிருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக உடம்பு தெரில, மேபி நான் மிளகா கடிக்காதனால அப்படி தெரியல என்னன்னு தெரில. பட் ஓவரால் இந்த செட்டு சூப்பராகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ஓவராலாக முடிச்சுட்டு அவுட்டூர்லேருந்து இந்த இடத்துல கரெக்ட் லொக்கேஷன் ப்ளஸ் இதோட வேலையெல்லாம் கூட சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ஒருவேளை நம்ம இந்த சாத்திய தூஜோ பாக்கி கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோங்க. சாப்பாடு ரொம்பவே ருசி, விலை கேட்டிங்கன்னா மலிவு தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண அந்த சாத்தி இருக்குல்ல, அந்த அஞ்சு குச்சி கொடுத்துருந்தாங்களே அதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெள்ளி தான். அப்போ அடுத்து நம்ம தண்ணி குடிச்சிருந்தோம், சீரா பண்டம் லைச்சி ஐஸ் குடிச்சிருந்தோம்ல, அதோட விலை வந்து நாலு வெள்ளி. இங்கே நல்ல ஒரு ருசி அந்த தண்ணி, செம்ம ஒரு டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ட அந்த மீ ரெபு ஸ்பெஷல் இருக்குல்ல, அதோட விலை வந்து 10.50 காசுங்க. நல்ல ஒரு செட்டு, நல்ல ஒரு கோம்போ, இங்கே நல்ல ஒரு பேக்கேஜில் சாப்பாடு தராங்க, விலையும் குறவா, அதுவும் கூட்டம் அளவு மோதுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கடையில். ஓகேங்களா, இந்த கடையோட அட்ரஸ் எங்கே பார்த்தீங்கன்னா, முதல் சொன்னபடி ஸ்ரீகம்பாங்கில் உள்ள ஸ்ரீ சரடாங்கிற இடத்துல தான் இருக்குது. இதோட டீட்டெயில் அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கடை குறிச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.